முதலாளி புத்தகம் வாங்குங்கள், முதலாளி ஆகுங்கள். 300 தொழில்களின் முழு தொகுப்பு அன்பிற்குரியவருக்கும் பரிசளிக்கலாம். ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சோனியா காந்தி அவர்களுடைய 75வது பிறந்த நாளை இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனத்தில் அவருடைய பிறந்த நாளை வாழ்த்தி ஒரு ராட்சச பலூன் ஏற்றப்பட்டிருக்கிறது. அன்னை சோனியா காந்தி அவர்கள் 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை அவர் அந்த அமைப்புக்கான தலைவராக இருந்து நடத்தினார். இந்த நாட்டில் 10 ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா முக்கியமான நடவடிக்கைகளும் அவரால் மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவோடு ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்தம், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இதை போன்ற மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஒப்புதலால் பெறப்பட்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்றைக்கு கூட விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய தார்மீக ஆதரவு அதற்கு மிக முக்கியம். அதே போல இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சிகளும் அதற்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள். இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. விவசாயிகளை அவர்கள் புறந்தள்ளிவிடலாம் என்று நினைத்தார்கள், ஆனால் அதற்கு எதிர்மாறாக விவசாயிகளிடம் அவர்கள் பணிந்திருக்கிறார்கள். விவசாயிகள் காந்திய வழியில் போராடி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இது இந்திய விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு போராட்டம். அந்த வெற்றி என்பதும் அதே போன்று பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வெற்றி. அன்னை சோனியா காந்தி அவர்கள் நீடூழி வாழ தமிழக காங்கிரஸ் அவர்களை வாழ்த்துகிறது. கூட்டணியில் தான் இருப்போம். தேர்தல் அறிவித்தவுடன் அது சம்பந்தமாக பேசுகிறேன். நாகாலாந்தில் 13 அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, பாதுகாப்பு படையினரால். அது குறித்து பிரதமர் இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கல. இதை எப்படி? பிரதமர் மட்டுமல்ல, உள்துறை அமைச்சர் கூட தெளிவான விளக்கத்தை தரவில்லை. உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அடையாளம் தெரியாமல் சுட்டுவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். உள்ளூர் மக்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் அடையாளம் தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி அது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூரில் ஒரு ரயில் கவிழ்ந்தது, ஆனால் அதற்காக டெல்லியில் சாஸ்திரி அவர்களும் ஓவி அழகேசன் அவர்களும் ரயில்வே அமைச்சரை பதவி ராஜினாமா செய்தார்கள். அரியலூரில் நடைபெற்றதற்கு இந்திய ரயில்வே அமைச்சகம் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் வாய் திறந்து அதற்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லாமல் இருக்கிறார். அது கண்டிக்கத்தக்கது. மம்தா பானர்ஜி மற்ற மாநில கட்சி தலைவர்கள், மம்தா பானர்ஜிக்கு நாங்கள் பதில் சொல்வதை விட சிவசேனா அழகாக பதில் சொல்லியிருக்கிறது. நீங்கள் சிவசேனா என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பாரதிய ஜனதாவை நீக்க வேண்டும் என்பது ஒரு கொள்கையாக இருக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸையும் சேர்த்து நீக்க வேண்டும் என ஒரு சில எதிர்க்கட்சி தலைவர்கள் விரும்புவது தோல்வியை தரும், அது வெற்றி பெறாது. காங்கிரஸை நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா சொல்கிற பொழுது எதிர்க்கட்சிகளும் எப்படி அதை மாதிரி சொல்ல முடியும்? அப்படி சொல்லுகிற எதிர்க்கட்சிகள் பாரதிய ஜனதாவோடு ஏதோ ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது என்று சிவசேனா அருமையான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் அதை, மம்தா பானர்ஜியினுடைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்கிறது. அது ஒரு தவறான செயல், பின்னிருந்து குத்துவதை போன்றது. திமுக ஆட்சி அமைத்து 6 மாத காலமாகிறது. அந்த 6 மாத காலத்தில் திமுகவுக்கு நிர்வாக சீர்கள் வந்திருக்கிறதாகவும் தேர்நிலவு காலம் முடிவுக்கு வந்ததாகவும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரை நான் அறிந்தவரை இந்த 6 மாத காலத்தில் இந்த அரசாங்கம் சிறப்பான செயல்களை செய்திருக்கிறது. மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வெளிப்படையான நிர்வாகம் நடக்கிறது. பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைத்த முதல் மாநில அரசாங்கம் அவர். மோடி செய்வதற்கு முன்பாக ஸ்டாலின் அதை செய்து காட்டினார்.
நிர்வாகம் நல்ல முறையில் நடப்பதாக பொதுமக்களும் சொல்லுகிறார்கள். அண்ணாமலை அவர்களுக்கு பொதுமக்களுடைய உணர்வு தெரியாத காரணத்தினால் அதை போன்ற பதிலை சொல்லுகிறார். ரஜினியை எல்லோரும் சந்திக்கிறார்கள், சந்திக்க ஆசைப்படுகிறார்கள். அதே போன்ற விதத்தில் தான் சசிகலாவும் சந்தித்திருக்கிறார். இதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருப்பதாக நான் கருதுகிறேன். சார், வர 9ஆம் தேதி மாநிலங்களில் வந்து ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பாக அறிவிச்சிருக்காங்க. பெட்ரோல் டீசல் மீதான வாட்டு வரியை உள்ளிட்டவர்களை நீக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அதை பற்றி உங்களுக்கு நான் அதுதான் சொன்னேன். திமுக வந்த உடனேயே 3 ரூபாயை குறைத்து கொண்டார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய வரவு செலவில் அது ஒரு பெரிய தொகை. மத்திய அரசாங்கம் தான் அதிகமாக குறைக்கணும். அதிமுகவினுடைய பலகீனமே என்னவென்று சொன்னால், எதற்கு யார் காரணமோ அவர்களை விமர்சிக்காமல் காரணம் இல்லாதவர்களை விமர்சிப்பதுதான் அதிமுகவினுடைய பலவீனம். அதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தை மோடிக்கு எதிராக அவர்கள் செய்தனர்.